உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பார்த்தா பிரியாணி பிரிஞ்சால் நம்ம செய்ய போறோங்க. பிரிஞ்சால்னாவே கத்திரிக்கை, அதனால பிரியாணிக்கு செய்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஒரு புலாவு அல்லது வந்து தேங்காய் பால் வந்து சாதம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிரியாணி, அதுக்கு அடுத்தது குஸ்கா அப்படின்னு எல்லாம் செய்வோம் பாருங்களா. அந்த மாதிரி செய்யறதுக்கு சைட் டிஷ்ஷா வந்துட்டு நான்வெஜ்ல நிறைய ஐட்டம் இருக்கு. வெஜ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் செய்ய முடியும். அதுல வந்துட்டு கத்திரிக்காயை வச்சு இந்த கிரேவி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது இது பிரியாணி பிரிஞ்சால் கிரேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செய்ய முடியும். இது எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிரியாணி பிரிஞ்சால் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் அரை கிலோ, தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, புளி 1 எலுமிச்சை சைஸ், வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், நிலக்கடலை 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை, இது வறுத்தா தான் அதனால் லேசாக சூடு பண்ணிக்கலாம். அதுவும் அது கூட எடுத்து வச்சிருக்கிற வெள்ளையிலும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிலக்கடலையும் எள்ளு வறுபட்டுருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து சூடானதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை நம்ம வந்துட்டு இந்த பக்கம் நாளாக கீறிட்டு அதில் உள்ள சொத்தை இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டிருந்தோம். இப்போ தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு எடுத்தாச்சு. இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் வெந்துடணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் எண்ணெயில் வதங்கிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வதக்கினா அதே எண்ணெயில், கொஞ்சம் நிறையா தான் எண்ணெய் ஊற்றியிருந்தோம், அதுலேருந்து நம்ம கத்திரிக்காயை எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிட்டுருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தும் பொழுது சீக்கிரம் வதங்கிடும் தக்காளியெல்லாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனவொடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மூணு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்ல
எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு அது கூட கரைச்சி வச்சிருக்கிற புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். கத்திரிக்காய் வந்து 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை நம்ம வந்து வெள்ளை எள்ளும் நிலக்கடலையும் அரைச்சி வச்சுருக்கோம், வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணி தேவையாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கிரேவி பதத்துக்கு வேணுங்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லேயே வந்து வேகட்டும். கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப வாசனையான டேஸ்டியான பிரியாணிக்கு ஏற்ற வகையில் நம்ம வந்து கத்திரிக்காய் கிரேவி வந்து செஞ்சுருக்கோம். நம்ம ஒயிட்டில் ஒயிட் பிரியாணி செய்வோம், அதாவது ஒயிட் குஸ்கா செய்வோம், அதுக்கு அடுத்தது தேங்காய் பால் குஸ்கா செய்வோம், இந்த மாதிரி நிறைய அந்த புலாவ் ஒயிட் புலாவ் செய்வோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வித மசாலாஸ் இருக்காது, ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் கிரேவி வந்து நிறையா இருக்குது. நம்ம சிக்கன் கிரேவி ஆகட்டும், மட்டன் கிரேவி ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பதில் இப்போ வெஜ்ஜு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிரியாணி பிரிஞ்சால் கிரேவி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.